श्रियकांताय कल्याण निधये निधयेर्थिनां श्रीवेंकट निवासाय श्रीनिवासाय ते नमः। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। இந்த சார்வரிய வருஷமானது ரொம்ப புண்ணியத்தை சேர்த்துக்கக்கூடிய வருஷமாக போயின்னு அதுலேயும் இன்னும் அதிக பலனை தரத்துக்காக இந்த வருஷத்தில் அதிக மாதம் சம்பவிக்கிறது. அதிக மாதம் அப்படின்னா ரெண்டு அமாவாசைக்கு நடுப்புற தமிழ் மாதமானது பிறக்காமல் இருந்தால் அதுக்கு அதிக மாதம் அப்படின்னு பேர். இது சுமார் ஒரு 32 மாதங்களுக்கு ஒரு வாட்டி இந்த அதிக மாதங்கிறது சம்பவிக்கும். அதே மாதிரி இந்த வாட்டி 18/9/2020 16/10/2020 வரைக்கும் அதிக மாதம் அப்படின்னு கணக்கு. அதில் முதல் 29 நாள் 18/9/2020 16/10 வரைக்கும் அதிக ஆஸ்வயுஜம் அப்படின்னும், அடுத்த 17/10/2020 15/11/2020 வரைக்கும் நிஜ ஆஸ்வயுஜம் அப்படின்னு சங்கல்பத்திலையோ கணக்கிலையோ எடுத்துக்கப்படுறது. இந்த முதல்ல அதிக ஆஸ்வயுஜம் 18/9/16/10 வரைக்கும், அதில் பகவான் ஸ்ரீ நாராயணரை புருஷோத்தமராக தியானம் பண்ணி பாவித்து அவருக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நம்ம கிரந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானங்கள் அர்க்கியங்கள் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த புருஷோத்தம மாதத்தில் புருஷா ஸ்திரீ இப்படி எல்லாருமே தரக்கூடியதான ஒரு அர்க்ய ஸ்லோகம், ஒரு 4 அர்க்ய ஸ்லோகங்கள் இருக்குது. கார்த்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உஷக்காலத்தில் இருந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு தன்னோட நித்தியகர்மானுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு இந்த அர்க்ய ஸ்லோகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அர்க்ய ஸ்லோகத்தை நான் ஒரு வாட்டி இதில் பதிவு பண்ணிக்கிறேன். தேவ தேவ மகாதேவ பிரளயோத்பத்திகாரக கிரகாணார்க்யம் மயா தத்தம் கிருபாம் கிருத்வா மமோபரி சூரிய நாராயணாய நமஹ. இதமர்க்யம் 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 புராண புருஷேஷான சர்வலோக நிகிருந்தன அதிமாச விரத பிரீதோ கிரகாணார்க்யம் நமோஸ்துதே புராண புருஷாய நமஹ. இதமர்க்யம் 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 ஸ்வயம்புவே நமஸ்துப்யம் பிரம்மணே மிததேஜசே நமோஸ்துதே ஸ்ரீயானந்த தயாம் குருமமோபரி ஸ்வயம்புவே நம. இதமர்க்யம் 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 யஸ்ய ஹஸ்தே கதா சக்ரே கருடோ யஸ்ய வாஹனம் சங்க கரதலே யஸ்ய சமே விஷ்ணு பிரசீதத பிரசீதது விஷ்ணவே நம. இதமர்க்யம் 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 கலாகாஷ்டாதிரூபேன நிமேஷ கடிகாதினா யோவஞ்சயதி பூதானி தஸ்மை காலாத்மனே நம காலாத்மனே நம. இதமர்க்யம் 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 குருக்ஷேத்ரமயோதேஷ காலபர்வத்விஜோ ஹரிஹி பிருத்திவீ சமமிமம் தானம் கிரகாண புருஷோத்தம புருஷோத்தமாய நம. இதமர்க்யம் 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 மலானாம் ச விசுத்தியர்த்தம் பாப பிரசமனாய ச புத்திரபௌத்ராபிவிருத்தியர்த்தம் தவ தாஸ்யாமி பாஸ்கர புத்திரபௌத்ராபிவிருத்தியர்த்தம் தவ தாஸ்யாமி பாஸ்கர பாஸ்கராய நம. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். இப்படி அர்க்யம் கொடுக்கறதுனால பிரத்யக்ஷ கலியுகத்தில் பிரத்யக்ஷ பகவானாக இருக்கிற சூரிய நாராயணனும்
சூரியமண்டலவாசியாக இருக்கிற பகவான் ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவும் திருப்தி அடைகிறார் அப்படின்னு கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதிக மாதத்தில் அபூபதானம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அபூபதானம் அப்படின்னா அபூபம் அப்படின்னா அப்பம். அதிக மாதத்தில் அப்பத்தை தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த புருஷோத்தம மாதத்தில் நாராயணரை உபாசித்து சர்வஸ்ரேயசியும் அடையணும். கிரகே தஸ்ய ஸ்திரா லக்ஷ்மீஹி யோதத்யாத் சூரிய சந்நிதௌ தாரித்ரியம் நபவேத் தஸ்ய ரோகக்லேஷ விவர்ஜிதா அப்படின்னு புருஷார்த்த சிந்தாமணியில் சொல்லியிருக்கு. அதாவது இந்த புருஷோத்தம மாதத்துக்கு சொல்லப்பட்ட விரதங்கள் அர்க்யங்கள் இதெல்லாம் எவன் ஒருவன் அனுஷ்டிக்கிறானோ அவனுடைய கிரகத்தில் லக்ஷ்மி கட்டாட்சம் எப்பொழுதும் நிலையாக இருக்கும். தாரித்ரம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. நோயோ மன வருத்தமோ இருக்காது. நல்ல தீர்க்காயுசாக இருப்பா அப்படின்னு இந்த பலஸ்ருதி சொல்கிறது. புருஷார்த்த சிந்தாமணியில் புருஷோத்தம மாதத்துக்குண்டான விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணுறவா இந்த பலனெல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாலபெரிவாளோட அனுகிரகத்தினாலையும் நம்ம மகாகுரு வைதிக ஸ்ரீ கணபாடிகளோட அனுகிரகத்தினாலையும் இந்த பிரவச்சனமானது சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுடைய உத்தரவின் பேரிலையும் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லாரும் அர்க்யங்கள் கொடுத்து தானங்கள் பண்ணி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதனை பண்ணி குருவோட அனுகிரகத்துக்கும் பகவானோட அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கிறோம். இப்போ பேசின அத்தனை வாக்கையும் குருநாதரோட பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.